செந்தில்குமார் ஆவின் டீலர், அம்பத்தூர் ஓட்டியில் பிடிஆர் மண்டபம் பக்கத்தில் ஷாப் வச்சுருக்காருங்க. இவர் ஆவினோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து செல் பண்ணிகிட்ருக்காருங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு, லஸ்ஸி, சாக்லேட்டு, பால்கோவா, பேடா, ஆவின் ப்ராடக்ட் வந்து எல்லாம் ஒன்றிடாமல் செல் பண்ணிகிட்ருக்காருங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் மற்றும் பண்டிகை நாட்களுக்கு இவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் வந்து இவர் மொத்தமாக எடுக்கிறாரு, சில்லறையாகவும் எடுத்துக்கிறாரு. நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம், பொருள் எல்லாமே நல்லா இருக்கு, நீங்களும் வாங்குங்க. பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விவசாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோமு அவர்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, வெறும் 4 ஏக்கரில் பல பயிர்கள், அதாவது ஒரு 20 வகையான பயிர்கள், 200 வகையான மரங்களை வந்து நட்டு அதுவும் இயற்கை முறையில் பராமரிச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு இதை எப்படி சாத்தியம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த 1 வருஷத்தில் இந்த 4 ஏக்கரில் 4 லட்ச ரூபா லாபம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்டயே தொலைபேசி மூலமாக கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க. ஆ, உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க சார். சார், என்னுடைய பெயர் சோமு. ம், சொல்லுங்க சார், எந்த ஊர்? என்னுடைய பெயர் சோமு. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் சீனிவாசபுரத்தில் இயற்கை வேளாண் பண்ணையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க சார். அது வந்து பாரம்பரிய இயற்கை ஊடுபயிர் முறையில் மலை தோட்ட பயிர்களையும் சமூகியை கொண்டு வரும் என்ற கான்செப்டில் என்னுடைய பண்பு இயங்கிட்டு இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். இதில் வந்து எல்லாமே மலை தோட்ட பயிர்களும் தோட்டக்கலை பயிர்களும் என்னுடைய பண்ணையில். முழுக்க முழுக்க 86 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பொருள்களை வந்து நேரடியாகவும் மதிப்பூட்டம் செய்தும் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். சுகிலி சுப்பிரமணியனார் இயற்கை வழி வேளாண் பள்ளின்னு ஒரு வேளாண்மை பற்றி மாணவர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த இயற்கை விவசாயம் பற்றிய அந்த தகவலை சொல்றதுக்காக ஒரு வீக்கெண்ட்ல, அதாவது அந்த ஒவ்வொரு வார இறுதி நாட்கள்ல அந்த வகுப்புகளை நடத்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்குது. பள்ளி கல்லூரிகள்ல இருந்து இந்த இயற்கை விவசாயம் பற்றி நிறைய அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு மாணவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. சென்ற வாரம் கூட ஆச்சாரியா அந்த கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து 5 நாள் பயிற்சிக்காக அந்த பயோடெக்னாலஜி செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிள்ளைங்க இந்த பயிற்சிக்கு வந்து பயிற்சி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் வேற என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? சார், ஒண்ணுல சார், நீங்க எத்தனை வருஷம், 30 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா சார், 86 இருந்து நடக்குது. 2011 டிஎன்ஓசியில என்ன சார் கொடுத்தாங்க? டிஎன்ஓசிடியில் எங்களுக்கு வந்து பதிவு சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கோப் சர்டிஃபிகேட், எங்களுடைய அந்த இதுக்கான ஸ்கோப் சர்டிஃபிகேட் 2011 நாங்கள் வந்து பதிவு பெற்ற ஒரு பண்ணையாக இயங்கிட்டு இருக்கோம். சரிங்க சார். அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், தமிழ்நாடு அங்கக வேளாண் சான்றிதழ் துறை வந்து எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்களுடைய அந்த ஆய்வுகள் மற்றது எல்லாத்தையும் மேற்கொண்டு எங்களுடைய அந்த சான்றிதழ்லாம் ரினியூவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த அங்கக வேளாண்மையில் ஒரு முழுமையடைந்த ஒரு பண்ணையாக இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்க சார். இந்த இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, எத்தனை ஏக்கரில் சார் பண்ணிட்டுருக்கீங்க? 4 ஏக்கரில் பண்ணுறேன். 4 ஏக்கரில் நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா சார், உங்களுக்கு உதவியாக யாராவது பண்ணுறாங்களா சார்? தனியார் பண்ணை. ஆமா, காணி நிலம் தோட்டம் அப்படின்ற பெயர்ல எங்களுடைய பண்ணை இயங்குகிறது. இந்த பண்ணை உங்களுடைய சொந்த பண்ணையான்னு கேட்டேன் சார். ஆமா ஆமா, எங்களுடைய சொந்த பண்ணை. சரிங்க சார். நீங்க எப்படி சார் இந்த விவசாயத்துக்கு எப்படி வந்தீங்க சார்? விவசாயத்துக்கு எப்படி வந்தீங்க சார்? இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எப்படி விவசாயத்துக்கு வந்தீங்க? தாத்தா அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான், விவசாய குடும்பங்கள் தான் எங்களுடைய பாரம்பரிய நிலம். இப்போ நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நான் வந்து
ஆரம்பத்துல இந்தியன் நேவியில சைந்தர என்ட்ரி ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியரா பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். ஆசிரியர் பயணியின் போதே வந்து மாணவர்களுக்கு அந்த செடி வளர்த்தல், அப்போ தோட்டம் அமைத்தல், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அந்த பள்ளி தோட்டம் மன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு உதவியா எங்களுடைய நிலத்துல நாங்கள் அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் அப்ப இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு வகையான மரங்களை செடிகளை கொண்டு வந்து நிலத்துல நட்டு அதை ஒரு சிறு காடாக அதை மாத்துற மாதிரி இருக்கும். அப்போ எங்க நிலத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்ட செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் 200 வகைக்கு மேற்பட்ட செடி கொடி மரங்கள் வகைகள் இருக்குது. அதனால எனக்கு வந்து இளமையிலிருந்து கொஞ்சம் அந்த செடி வளர்க்கறது மற்றபடி தோட்டம் வைக்கிறது இதெல்லாம் ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வம் இன்னைக்கு அது முழுமையடைஞ்சு நான் இந்த பண்ணைய அமைச்சிருக்கிறேன். சரிங்கய்யா, சரிங்க. நீங்க வந்து என்ன மாதிரி பயிர்கள், மலைத்தோட்ட பயிர்கள், அப்புறமா தோட்டக்கலை பயிர்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, மலைப்பயிர்கள்லாம் என்ன என்ன பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மலைத்தோட்ட பயிர்கள் சொன்னா மிளகு, காபி, அன்னாசி, கொக்கோ, சரி, இது போன்ற அந்த மலைத்தோட்ட பயிர்களை எங்க பண்ணையில கொண்டு வந்து சமவெளி பகுதியில மலைத்தோட்ட பயிர்களை பயிரிட முடியுமான்றது ஒரு 5-6 வருஷம் ஆய்வுக்கு பிறகு நாங்க அதை வெற்றிகரமா இங்க மலைத்தோட்ட பயிர்களை பயிரிடுறோம். இல்லையா, மலைத்தோட்ட பயிர்கள் நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, சமவெளியில எந்த அளவுக்கு மகசூல் வருதோ அதே அளவுக்கு இங்கேயும் மகசூல் வருதான்னு கேக்குறேன். வருமானம் வருதா, விளைச்சல் வருதா, நிறைய கிடைக்கலாம்னா நீங்க வந்து பார்க்கவே கூடாது. இது வந்து ஒரு நாள் விஷயம் கிடையாது. கண்டிப்பாங்க, வேளாண்மை என்பது பல்வேறு ஆய்வுகளுக்கு இடையில வந்து அந்த ஆய்வு வந்து வெற்றி பெற செய்து அந்த வெற்றியினுடைய அடிப்படையில தான் நாம வந்து அதுல லாபம் பெறணும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது வந்து ஒரு நாள் விஷயம் கிடையாது. டிராமா இல்ல செட்டிங் போட்டுக்கிட்டு மறுநாள் காலையில செட்டிங் எடுக்கும் போற விஷயமே கிடையாது. தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கைகளை செய்யக்கூடிய தொழில் தான் இந்த வேளாண். விவசாயத்துல நஷ்டம் வருதுன்னு சொன்னா யாருக்கு வேணாலும் அது நஷ்டம் வராதுன்றத என்னால என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், புரூவ் பண்ணி காட்ட முடியும். தோட்டக்கலை பயிர்கள் என்னென்ன தோட்டக்கலை பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? தோட்டக்கலை பயிர்கள் என்னென்ன பண்றீங்க? அந்த பாமாயில்ல வந்து நிறைய மூடு பயிர்கள், பப்பாளி, இந்த மாதிரி நிறைய மூடு பயிர்கள். இதுல பாத்தீங்கன்னா நாங்க நடுறத விட தானா முளைச்சு வளர்ந்து பழம் கொடுக்குற செடிகள் தான் அதிகம். அப்படிங்களையா? ஆமா, நாங்க நட்ட மரம் 80 சொன்னா துணி கொண்டு போட்டு விதைகளை முளைச்சு மரம் 80 இருக்கும். அதனால பறவைகள் தெரிவா எங்க பண்ணையில தங்கி இருந்து ஒரு பறவை ஆராய்ச்சியாளர் வந்து இந்த பண்ணையில 83 வகையான பறவைகள் வந்து போயும் தங்கி இருக்குதுன்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்க. தங்கி இருந்தாரு ஒரு ஜெர்மன்காரு, ஆரோவெல்க்கு வந்தவர் இங்க வந்தாரு கேள்வி. அவரை வந்து தங்கி இருந்து அவர் ஒரு ஆய்வு குறிப்பு எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படிங்களா? சரிங்க ஐயா, 4 ஏக்கர்ல இத்தனை வகை பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை வகை 4 ஏக்கர்ல எத்தனை வகை பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 20 மேற்பட்ட பயிர்கள் வந்து நாங்க இன்டர் கிராப்பிங் பண்ணிருக்கோம். 4 ஏக்கர்ல? என்ன சார்? 4 ஏக்கர்ல? ஆமா, 4 ஏக்கர்ல. இது மாறி மாறி இன்னும் ஒரு 10 பயிர் கூடி வறோம். அதுல அந்த அறுவடைக்கு பிறகு 10 பயிர் குறையும், மறுபடியும் நாங்கள் இன்னொரு 10 பயிர் கூட்டி போடுவோம். அதனால இது வந்து ஒரு இன்ஃபிளேஷன், அதாவது தீவன பயிர்கள் பாத்தீங்கன்னாலே ரொம்ப நிறைய இருக்கும். தீவன பயிர்கள் ஆடு மாடுகளுக்கு கொடுக்குற தீவன பயிர்கள். அடுத்தது இதே மாதிரி அந்த இன்டர் கிராப்பிங், அதாவது அந்த இடையில காலியா இருக்கிற இடத்துல எல்லாம் நடப்பட்ட செடிகள் மரங்கள் நிறைய இருக்கும்.
வந்து சில நேரங்களில் வந்து புதிய புதிய ஏதேனும் விஷயங்கள் கிடைக்கும் போது அதெல்லாம் ஒன்றாக நாங்கள் பிளான் சரிங்க. நீங்கள் தோப்பில் வந்தீங்கன்னா மிளகு குடிக்கணும் வெத்தலை குடிக்கணும் எல்லா மரத்துலையுமே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆ ஆ ம் சரிங்கய்யா. ஐயா இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி தீவன பயிர்கள் பண்ணிட்டுருங்க, நீங்கள் ஆடு மாடு எதனா வச்சுருக்கீங்களா ஐயா? என்னங்க தீவன பயிர்கள் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், எங்கிட்ட தீவன பயிர்கள் சொன்னால் பறவைகள் வளர்க்குறோம், விலங்குகள் வளர்க்குறோம், அதாவது முயல் கோழி வான்கோழி கிள்ளிக்கோழி வாத்து பெங்கால் முக்கிய மாதிரி அதில் வகைகள். அடுத்தது ஒரே ஒரு மாடு தான் எங்களுடைய 4 ஏக்கருக்கும் தீவன பயிர் தீவனமாக அதாவது அந்த உரம் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டு பசு மாடு. நாட்டு பசு மாடு. ஆமாம் ஆமாம். சரிங்கய்யா. ஐயா இப்போ வந்து இப்போ இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து இப்போ தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகள் சொல்கிற ஒரே பிரச்சனை வந்து தண்ணீர் பிரச்சனை அப்படின்றாங்க. இந்த தண்ணீர் பிரச்சனை நீங்கள் எப்படியா சமாளிக்கிறீங்க? நிறைய விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியல, தண்ணி வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தண்ணி பிரச்சனை எப்படி சமாளிக்கிறீங்க? விற்பனை நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் எடுக்கிறீங்க? வருமானம் எடுக்கிறீங்க? சரிங்க. ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து வருமானமே வரலன்றாங்க. ஆனால் நீங்கள் வெறும் இந்த 4 ஏக்கரை வச்சுட்டு பல பயிர்கள் பண்ணி வெற்றிகரமாக, அதுவும் இயற்கை முறையில் வந்து வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா. பசுமை விவசாயம் சார்பாக எங்களோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. உங்களோட பெயர் சொல்லி தொலைபேசி என்ன சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சரிங்கய்யா. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஆனால் பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்யா. பசுமை விவசாயம் சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. நன்றிங்க சார், நன்றிங்க சார். நீங்கள் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை விவசாயம் சார்ந்த என்ன தொழில்கள் என்ன பண்ணுறீங்களா, இல்லைனா வீட்டில் மாடித்தோட்டம் போட்டிருக்கீங்களா? உங்கள்கிட்ட வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வரணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ இல்லது அட்ரஸையோ அனுப்பிச்சா போதுங்க. உங்களோட வீடியோவை இந்த யூடியூப் சேனல்லையும் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. இல்லைங்க, நான் மாடித்தோட்டம் போடலை, ஆனால் எனக்கு மாடித்தோட்டம் அமைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதற்கான உபகரணங்கள் எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க, கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ இவங்ககிட்ட வாங்கி ஒரு அழகான ஆரோக்கியமான காய்கறி தோட்டத்தை நீங்கள் அமைச்சு ஆரோக்கியமான வாழ்வு வாழலாங்க.